Hi students, this is Alex here. Exercise 10.2, question number 20. Draw the function f dash of x. If f of x is equal to 2x square minus 5x plus 3. Ipo, f dash of x kandupidikano. F dash of x vandu 2 into x square oda differentiation 2x minus 5x oda differentiation minus 5 plus 0. Idu total 4x minus 5 appdinu vandirukku. Idhu f dash of x oda graph. I mean equation. Ipo idu vandu nama draw the function அப்படின்னா நம்ம கிராஃப்ல பிளாட் பண்ணணும். ஸோ எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் வந்து 4x மைனஸ் 5 வந்திருக்கு இல்லையா. இப்போ இது வந்து நம்ம ஒரு சின்ன பாக்ஸ் எடுத்துக்கலாம். நமக்கு ரெண்டு பாயிண்ட் இருந்துச்சுன்னா இந்த ஸ்ட்ரெயிட் லைனை பிளாட் பண்ணிடலாம். இப்போ இங்கே வந்து x இருக்கு, இங்கே நமக்கு எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் இருக்கு. இப்போ x வந்து 0 அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த இடத்துல வந்து எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன ஆகும், 4 இன்டூ 0 மைனஸ் 5 அப்படின்னு வரும். அதாவது இந்த இடத்துல 0 போட்டா, எக்ஸ் பதில் 0 போட்டா, அப்போ டோட்டலாக 0 மைனஸ் 5, டோட்டலாக மைனஸ் 5 வந்துருக்கு. ஸோ எக்ஸ் வந்து 0வாக இருக்கும்போது எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் வந்து மைனஸ் 5. அதே மாதிரி நம்ம இதை 0னு எடுத்துக்கலாம். ஓகே, அதாவது எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸை நான் 0 அப்படின்னு எடுக்கிறேன். அப்போது எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸோட ஈக்குவேஷன் 4x மைனஸ் 5. இப்போ இதை 0 அப்படின்னு போட்டேன்னா எனக்கு எக்ஸ் கிடைக்கும். அப்போ இது வந்து 5/4 அப்படின்னு வரும். ஓகே, 5/4னா 1.25. ஸோ இதை 0ன்னு போட எனக்கு இது 1.25 வருது. இந்த ரெண்டு பாயிண்டே வந்து நமக்கு கிராஃப் வரையிறதுக்கு போதும். நீங்க என்ன பண்ணுங்க, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போட்டுக்கோங்க. இதுல நம்ம கிராஃப் வந்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸுக்கு வரைகிறனால இதை வந்து நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டு இது எக்ஸ் டேஷ் அப்படின்னு போட்டிருக்கோம். இது ஒய் போடாம நான் வந்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு போடணும். இந்த இடத்துல இதோட நெகட்டிவ் இது இருக்கு, எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட டேஷ். ஓகே, இந்த டேஷ்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, ஏன்னா அது வந்து டெரிவேட்டிவ்க்கும் டேஷ் போடுவோம். அதனால இப்போதைக்கு ஆக்சிஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போ 0ல மைனஸ் 5, இப்போ இந்த பாயிண்ட் வந்து நம்ம கோஆர்டினேட்டே எழுதுனா 0, -5 ஒரு பாயிண்ட், இன்னொன்று 1.25, 0 இன்னொரு பாயிண்ட். 0, -5 அப்படின்றது சம்வேர் இங்கே இருக்கும். அப்புறம் 1.25 அப்படின்றது 1ஓட கொஞ்சம் தள்ளி இங்கே இருக்கும். ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணணும். ஸோ ஜாயின் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு லைன் வரும். ஸோ இதுதான் வந்து இந்த ஃபங்க்ஷனோட டெரவேட்டிவோட கிராஃப். எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க, அவங்க ட்ரா த ஃபங்க்ஷன் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் கேட்காங்க. ஸோ நம்ம எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சி அதை நம்ம இங்கே பார்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த பாயிண்ட்ஸும் நீங்கள் எழுதுனீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இது வந்து 0, இங்கே வந்து 1, இங்கே 2, இங்கே 3, இங்கே வந்து இது -1, -2, -3, அப்புறம் -4, அப்புறம் இங்கே -5. நம்ம பிளாட் பண்ண பாயிண்ட் வந்து இது வந்து 0, -5 இங்கே இருக்குது. இது வந்து 1 விட கொஞ்சம் தள்ளி இருக்கு, அதனால இது வந்து 1.25, 0. ஸோ இது வந்து கிராஃபோட ஈக்குவேஷனும் எழுதிடலாம். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து 4x மைனஸ் 5.